ஹலோ சேனல் பீப்பிள் பிரியங்கான் மனுமேகளை ரெண்டு பேரோட பிரஞ்சாயத்துக்கு காரணமே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுஜாதா அண்ணி தான் அப்படின்னு சொல்லி இப்போ மிகப்பெரிய லெவலில் எல்லோரும் ட்ரெண்ட் இருக்காங்க ஸோ அதோட முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்பா அவங்க என்னப்பா பண்ணாங்க அவங்களே அமைதியாக இருக்காங்க அப்படின்னா நோ அவங்க எதுவும் அமைதியாக இல்லை அவங்க தான் வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்குறாங்க என்ன பண்ணியிருந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கராக ஒரு ஷோவில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மணிமேகலை நீங்கள் ஆங்கர்லேருந்து லிஃப்ட் ஆகுங்க பிரியங்கா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிரியங்காவும் வந்து டேரோடரும் ஓடி போய் ஆங்கரிங்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மணிமேகலை ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இதுலேருந்து போயிட்டு மறுபடியும் ஆங்கரிங்காக வந்து போஸ்டிங் எடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த அட்டம்ட்டே முதல் முதல்ல வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜாதாணி தான் அவங்களுக்கு மணிமேகலை மேலே அப்படி பர்சனலாக என்ன கடுப்பு அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க பட் இது சுஜாதா அணி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு விபரீத விளையாட்டுக்காக வந்து பண்ண விஷயமும் கிடையாது இது சும்மா அது விளையாட்டாக ஜாலியாக பண்ண ஒரு விஷயம் தான் அது மணிமேகலைக்கே தெரியும் எந்த இன்டென்ஷனாலையும் நான் வந்து மணிமேகலையை வந்து ஆங்கரிங்கும் தூக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் கூட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இல்லை நீங்கள் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கல அப்படின்னா பிரியங்காவுக்கு அந்த தாட்டே வந்திருக்காது மணிமேகல்களுக்கும் அந்த தாட்டு வந்திருக்காது நீங்கள் தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அவங்கள போட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே அடி புலந்துட்டுருக்காங்க தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயம் சோசியல் மின்னால செம்ம வேலாக போய்ட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட சுஜாதானி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைப்பா நான் நான் வந்து இந்த மாதிரிலாம் நோக்கத்தோடு பண்ணலை ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரோட சண்டையில் வந்து எனக்கு வந்து உடன்பாடே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பிரியங்கா வந்து டென்ஷன் ஆகி வந்து நிறைய விஷயங்கள பேச ஆரம்பிச்சாங்க படவுடனே அது மணிமேகலையாக அவங்களுக்கும் கடுப்பாக இருந்துச்சு எங்களுக்குமே பார்க்க வந்து ஏன் பிரியங்கா திடீர்னு இப்படி தேவையில்லாமல் இப்போ கத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்களுமே பிரியங்காவை போய் ரொம்ப காம் டவுன் பண்ணோம் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரா சாரி வெடிச்சிட்டாங்க அவங்க ஆங்கரிங் பற்றிலாம் ஏதோ சொல்லி சம்திங் பேசவே மணிமேகலை இன்னும் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க ஸோ எனக்கு ஆங்கரிங் பண்ண தெரியாதா அப்போ உங்களுக்கு நல்லா பண்ண தெரியுமா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மோதிக்கிட்டாங்க ஸோ இந்த விஷயம் சோசியமாக சம வேலாக போச்சு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த ஷோ விட்டு கூட லெஃப்ட் ஆகிடுங்க மணி அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலே அந்த ஷோ விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்க ஸோ இதுதான் நடந்துச்சு ஷோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சு இதனால் இவங்க சண்டேனால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட இதான் வந்து ஃபேக்ட்னு சொல்லி நானும் வந்து அக்செப்ட் பண்ணி விட்டுட்டேன் வேறு பண்ண முடியல ஸோ ஃபேன்ஸாக நீங்கள் தான் வந்து அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கம்மசுக்கு சொல்லுங்க நம்மளே வர சொல்லுறேன் இது வரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க